ஏய் எங்க குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி அப்படியே வச்சுருப்போம்ல. ஸோ அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஹார்ட் வந்து கட் பண்ணி ஏஃபோர் ஷீட்டில் ரெண்டு பாதியாக ஏஃபோர் ஷீட் மடிக்கி, ஸோ அதுக்கப்புறமா ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் ஹார்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சு நான் வந்து அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து இந்த ஏஃபோர் ஷீட் வச்சு மேலே வந்து நான் அந்த ஹார்ட் ஷேப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பென்சில் வச்சு நான் வந்து அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நம்ம வந்து சும்மா அந்த கையிலே வரைகிறத விட நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி அந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லா நீட்டாக வரும். ஸோ அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பெயிண்ட் பேலட் வந்து நம்ம வந்து ஹோம் மேடாக செஞ்சுது. ஸோ இதோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் வந்து நான் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இருக்குல்ல, ஸோ நான் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்டை தவிர்த்து மற்ற இடம்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ஃபுல்லாகவே இதில் வந்து பெயிண்ட் பண்ணி போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து கவர் பண்ணிடுங்க. இந்த ஹார்ட் மட்டும் விட்டுருங்க. ஸோ இந்த ஹார்ட்டை மட்டும் விட்டுட்டு நம்ம சுற்றி வந்து இந்த மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே அதை வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஸ்பாஞ்சில் பண்ணேன். ஸோ ஸ்பாஞ்சில் பண்ணால் கொஞ்சம் நம்ம பெயிண்ட் வந்து கம்மியாகவும் தேவைப்படும், நம்ம வந்து நிறையா வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டில் வந்து டச் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறேன், ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ஹார்ட்டுக்கு மட்டும் ஒரு அவுட்லைன் மாதிரி நீட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு நீட்டான ஒரு அவுட்லைனாக இந்த ஹார்ட்குள்ளே எதுவும் பட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நீட்டான ஒரு அவுட்லைன் மட்டும் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து நான் வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி நீட்டாக கொடுத்துருவேன். ஏன்னா அது உள்ளே வந்து டச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஏன்னா ஒன்று வந்து லைட்டாக மிஸ் ஆனால் கூட அந்த ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து சரியாக வராது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கிராஃப்ட் வந்து வாலில் தான் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு வால் ஹேங்கிங்காகவோ இல்லை வால் டெக்கராகவோ தான் பண்ண போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சு உள்ளே வந்து இன்செர்ட் ஆகல பெயிண்ட்டு. ஸோ அதனால் ப்ரெஷ் வச்சு லைட்டாக அந்த ஒரு இடத்துல வந்துலாம் அந்த மாதிரி நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்லாம் வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் குடிசம் வந்து நீட்டாக வந்து எல்லா பெயிண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இப்படியே இருக்கட்டும், எனக்கு இது வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் காயட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கிராஃப்ட்லாம் பண்ணி பாதி பாதி அப்படியே கலர் பேப்பர்ஸ்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்போம். ஸோ அதையுமே வந்து நம்ம ரீயூஸ் இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, சும்மா இந்த மாதிரி நார்மலாக நான் எப்படி கட் பண்ணுறேனோ, நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்டுமே வச்சு கட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தா தெரியும், நார்மலாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மெஷர்மெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட எத்தனை கலர் பேப்பர்ஸ் இருக்கோ ஸோ அந்த எல்லா கலர் பேப்பர்ஸுமே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம நிறைய கலர்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் ஸோ நான் என்கிட்ட இந்த கலர்ஸ் நான் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரெண்டு பாதியாக செஞ்சுக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுச்சுன்னா, இதுலேயுமே ரெண்டு பாதியாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் முக்கோண ஷேப்பில் கரெக்டாக அந்த மாதிரி நடுவில் சென்டரில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓரமாக வச்சுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பெயிண்ட் வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து கம் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியல கையில் பெயிண்ட் இருந்துச்சு போல். ஸோ அது பார்த்தீங்கன்னா கம் வந்து எங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் கை கழுவிட்டு வந்துட்டேன். சுத்தமாக அதை நினைக்கவே இல்லை நான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு கலர் பேப்பராக இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டுறேனோ, ஸோ அந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி அந்த ஹார்ட் ஃபுல்லாகவே நம்ம அந்த கலர் பேப்பர் ஒட்டணும். ஸோ அதனால் பார்த்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்து அழகாக நீட்டாக ஒட்ட முடியுமோ, ஸோ அவ்வளோ தூரம் வந்து கரெக்டான கேப்லலாம் அழகாக கரெக்டான இடத்துல வந்து கேப் ஃபில் ஆகுற மாதிரி ஃபுல்லாகவே வைங்க. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்து நான் எப்படி ஒட்டுறேனே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கேப் வந்து எல்லா கேப்பும் வந்து ஃபுல்லாகணும். ஸோ அது ரொம்ப வந்து நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப வந்து இடைவெளி இருக்கிற மாதிரி இல்லாமல் தெரியணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா வந்து
கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து நீட்டாக அப்படி ஓட்டிக்கோங்க. ஃபஸ்ட் நான் இந்த சைட் கம் அப்ளை பண்ணிட்டு ஸோ மறுபடியும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் கம்மை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட நான் யூஸ் பண்ணி கலர் பேப்பர்ஸ் வச்ச இந்த இவ்வளோ கலர்ஸ் தான் இருந்துச்சு. இதை விட உங்கள்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து எந்தெந்த இடத்துல எனக்கு வைக்கிற மாதிரி கரெக்டான ஒரு சைஸ் மெஷர்மெண்ட் வருதோ ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சென்டரில் நான் கட் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லா இடமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸோ அதான் அதையுமே கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையுமே லைட்டாக லாஸ்ட்டாக பிளாக் கலர் கட் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இருந்தாலுமே நான் கொஞ்சம் வந்து கேப் கேப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து நீளமான ஒரு பேப்பர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீனும் அதுக்கப்புறமும் வந்து பர்பிள் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் தவிர ஸோ இந்த மாதிரி இடைவெளி தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து அந்த கேப் எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் தங்க குட்டி சும்மா எல்லாமே நீட்டாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப கேப் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த டெம்பரா கலர்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் வந்து இந்த மெட்டாலிக் கலர் கோல்டன் மெட்டாலிக் கலர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்பான்ஸில் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் கலரில் அந்த மாதிரி கோல்டன் மெட்டாலிக் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நீங்கள் எந்த கிராஃப்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிளாக் கலருக்கோ இல்லை வந்து எனக்கு தெரிஞ்ச பிளாக் கலருக்கு கோல்டன் கலர் இந்த மாதிரி மெட்டாலிக் கலர் வந்து நம்ம வந்து ஷேடு கொடுத்தனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு இந்த ஷீட் நம்ம உள்ளே எல்லாமே ஒட்டணும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே இந்த பிளாக் கலர் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா வந்து ஒரு என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ அது இன்னும் வந்து இன்னும் அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஸோ நம்ம ஒட்டின பேப்பர் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் எப்படி அவுட்லைன் வந்து கொடுக்குறேனோ ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே பிளாக்லைன் அவுட்லைன் கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இந்த கிராஃப்ட் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் அப்போ கலர் பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி பிளாக்லைன் அவுட்லைன் கொடுக்குறது ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் வந்து அவுட்லைன் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் எல்லாமே கொடுத்தாச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஷேப் மாதிரி கொடுக்கலான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வாலில் தானே ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் சைட் டேப் இருக்குல்ல ஸோ டபுள் சைட் டேப் எடுத்து நான் நாலு சைடுமே ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து டபுள் சைட் வந்து ஸோ மேலேயும் கீழேயும் அப்புறம் ரெண்டு சைட்லேயும் அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இது நம்ம வால்லையும் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணி நீங்கள் வந்து நம்ம அந்த ஃப்ரேம் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இது வாலில் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நான் அப்படியே வந்து எங்கள் வாலில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வாலே ஃபுல்ஃபில் இந்த மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நிறைய கிராஃப்ட் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.